வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்த உடனே நம்ம புறாவையெல்லாம் திறந்து விட்டுட்டு அதுகளுக்கெல்லாம் தீவனம் வச்சேன். தீவனத்தையெல்லாம் கொஞ்சம் இப்போ எப்பவும் வைக்கிறாங்க வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கேன். கோழி தீவனம் கொஞ்சம், மக்காச்சோளம் கொஞ்சம், கம்பு கொஞ்சம், வெள்ளை சோளம் கொஞ்சம், அரிசி கொஞ்சம், கோதுமை கொஞ்சம், இது எல்லாத்தையுமே கலந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். கொஞ்சம் ப்ரீடிங் வரலாம் குறைஞ்சி போச்சு, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கலந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுகளுக்கெல்லாம் கலந்து வச்சுட்டு இருக்கிறேன். புறாக்கெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக இறங்கி வருது ஜோடி ஜோடியாக. நாலு இடத்துல தீவனம் வச்சுருக்கிறேன், நான் அப்படியே ஒரு இடத்துல எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் வெளியே தூவி விட்டுருக்குறேன், அதையும் எடுத்துருக்கிறேன். எல்லா புறாவும் டக்குன்னு கீழே வரல, கூட நம்ம ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், அதனால் அதை பார்த்துட்டு வரல, நான் மட்டும் போயிருந்தால் எல்லாம் இறங்கி வந்துடும். அதுக்கப்புறம் புறா கொண்டு விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல புறாவுக்கு ஒரு ரூம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, வேறு இடம் கிடைக்கல, இந்த இடத்துல இந்த மரப்பெட்டி இருக்கிற பழைய கூண்டு அதே ரொம்ப இத்து போயிடுச்சு, பழைய ஜாமானம்லாம் போட்டு வச்சுருக்குறோம். சரி, இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு புறாவுக்கு கூண்டு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் சேவல்லாம் தண்ணியில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பட்டாலாம் வந்து ரிங்கில் போட்டு இப்போ ஒரு 15 நாளுக்கு மேலாச்சு, அது இந்த ரிங்கில் போட்டதுலேருந்து நம்ம எடுக்கவே இல்லை, தொடவே இல்லை கையிலேயே. டெய்லி சாயங்காலம் சாயங்காலம் தீவனம் வைக்கிறதோட சரி சரி இன்னையிலேருந்து அது கொஞ்சம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் போடுறதுக்கு ரெடி பண்ணோம். நம்ம பசங்கள்லாம் 4-5 பேர் எப்பவும் போல் நம்ம சேவல்லாம் தண்ணியில் போட்டோம்னா வந்துடுவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் பிரஜித் வந்தான், அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாருமா சேர்ந்து சரி தண்ணியில் போடலான்ட்டு ஆளுக்கு ஒரு சேவல் பிடிச்சிட்டாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் தொட்டியில் கம்மியாக இருந்துச்சு, அதனால் தண்ணி போட்டு விட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு சேவலாக போட்டுட்ருந்தோம். ஃபஸ்ட்டு தண்ணியில் போடுறதுனால ரொம்ப ரக்கை அடிக்குது, வேறு 2-3 டைம் நம்ம தண்ணியில் போட்டோம்னா இந்தளவுக்கு இருக்காது, வெறும் கால் மட்டும்தான் ஆட்டிகிட்ருக்கோம். தண்ணியில் போட்டு போட்டு எடுத்து மேலே அந்த காரையில் நிறுத்திடுவோம், அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் நம்ம ரிங்கில் போடுவோம். மழை பெஞ்சிருக்கிற டைமில் வந்து எப்பயுமே நம்ம தண்ணியில் போட மாட்டோம் சேவலையெல்லாம், மழை டைமில் போட்டோம்னா சளி பிடிச்சிரும், அதனால் நல்லா வெயில் டைமில் தான் போடணும். இன்றைக்கி மழை வர மாதிரி ஒரு மாதிரி மோடமாக இருந்துச்சு, மேகமெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த அன்றைக்கி நம்ம போட மாட்டோம். டைம்லாம் இத்தனை நாளுக்கு ஒருக்க தண்ணியில் போடணும் அப்படின்லாம் வச்சு போடுறதில்ல, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அது அப்போ மட்டும்தான் சேவல் தண்ணியில் போடுவோம். இப்போ சமயத்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதுதான் வந்து நம்ம கோழிக்கு போட்டிருக்கிற சேவல், நல்ல சைஸில் இருக்குது, இன்னும் ஒரு 1.5 வருஷம் அந்த ரேஞ்சு தான் இருக்குது இந்த சேவலுக்கு, நல்ல ஜைஜாண்டிக்கான சேவல். இப்போ வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 கிலோ அந்த ரேஞ்ச் வரும். தண்ணியில் போட்டு எடுத்து அந்த காரமால் நிறுத்தணும், அந்த தண்ணியெல்லாம் வடிட்டோம் அப்படின்ட்டு தண்ணி வடிஞ்சது இதையும் முடிச்சு ரிங்குக்குள்ளே போட்டுருவோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஐஸ்காரர் வந்தார், என்ன தான் நம்ம ஐஸ்கிரீம் பார்லரில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் இந்த ஊருக்குள்ளே கொண்டு வர்ற ஐஸ்காரட்டை வாங்கி சாப்பிட்ற சுகமே தனி. அவர் குல்ஃபி கொண்டு வந்திருந்தார், அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதனால் சரின்னு அவர்கிட்ட ஒரு குல்ஃபி வாங்கி எல்லோரும் ஆளுக்கு கொண்டு சாப்பிட்டோம். சமைத்து மட்டும் 2வது குல்ஃபி வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா கோழிக்கெலாம் தீவனம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவனம் வச்சுட்டு இருந்தோம். அப்போ இந்த கூண்டுக்குள்ளேருந்து ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் வெளியே தப்பிச்சு ஓடியாந்துருச்சு, அதை வந்து நம்ம பசங்க எல்லோரும் யார் பிடிக்கிறது அப்படின்ட்டு துரத்திட்டுருக்குறாங்க, அது யாருக்கும் சிக்காமல் ரொம்ப தூரம் ஓடிட்டுருக்குது. இல்லை இந்த செடிக்குள்ளே தான் வந்து நம்ம குஞ்சு பொறிச்ச கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள குஞ்சுகளை கூட்டிகிட்டு போயிடும் வெளியே திறந்து விட்ட உடனே. அதுக்குள்ளே போயிட்டால் தான் காக்கா, கழுகு, ரவுடு அதெல்லாம் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ரஜித் வந்து கையில் பிடிச்சிட்டு வந்துட்டான் கோழி குஞ்சை, எடுத்து அந்த கூண்டுக்குள்ளே போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சாயங்காலமாக ஜல்லி வந்துச்சு, சரி புறா கூண்டு கட்டுற அந்த இடத்துக்கு மணலும் வந்துருச்சு, ஜல்லியும் வந்துருச்சு, இந்த சிமெண்ட்டும் ஹாலோ பிளாக் கல்லும் வரல, அது வந்துச்சுன்னா நாளைக்கு வேலைக்கு வந்துடுவாங்க. ஒரு 1.5 யூனிட் கொண்டு வந்தோம், இங்கே கொஞ்சம் அந்த பக்கம் ஆட்டு ஷெட்டுக்கு வேலை செய்கிற இடத்துக்கு கொஞ்சம் அந்த மாதிரி 2 பக்கம் பிரித்து பிரித்து கொட்டியிருக்குது. இந்த இடத்த பாருங்கள்லாம் சுத்தமாக பண்ணியாச்சு, இந்த கூண்டெல்லாம் எடுத்து போட்டு இடத்தையே நீட்டாக பண்ணியாச்சு. அடுத்து அந்த கம்பி வேலி பின்னாடி பிரிச்சுட்டு அதை ஒட்டி செவுறு வந்துடும், அது எப்படி இருந்தாலும் பிரித்து தான் ஆகணும், அப்போ தான் அந்த பக்கம் இருந்து நம்ம பூசி விட முடியும். கீழெல்லாம் நல்லா ஜல்லி போட்டு தட்டி விடணும், இல்லாட்டி பெருக்காங்க இது அடியிலேருந்து வங்கு வச்சிரும். இப்போதைக்கு எம் சாண்டு சொல்லியிருக்கிறோம், அடுத்து சுற்றியும் பூசுறதுக்கு பார்த்திங்கன்னா பி சாண்டு தான் வேணும்.
இந்த ஆட்டு ஷெட்டு சுற்றியும் தான் வந்து வேலை செய்ய போகிறோம். இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் வந்து வெளியில் இறஞ்சி இறஞ்சி வந்து வாய்க்காலில் விழுந்துடுது. அதனால் சரி, நம்ம அதை கொஞ்சம் சுற்றியும் ஒரு 2 அடி 3 அடி கட்டி விட்டுட்டோம்னா அதுலேருந்து வெளியே வராது. சுற்றி நம்ம கம்பி வேலி கட்டி விட்டோம்னா கோழிகளும் உள்ளே விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறோம். இது அடுத்த நாள் காலையில் மறுபடி செடி வந்து ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். நுரப்பிக்குங்க பார்த்திங்கன்னா பெருசாகிடுச்சு. நேற்று வந்து கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது, அதனால் வேண்டாம் நாளைக்கு அறுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இன்றைக்கி அறுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. 2-3 வகையாக இருக்குது. நல்லா நீளமாகவும் வரும், குட்டையாகவும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டையாக வர்ற காய், இதுக்கு மேலே நீளமாகாது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம புடலங்காய் பார்க்கும்போது சின்ன சின்ன பிஞ்சாக இருந்தது, இப்போ நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு காய். இதில் வந்து பெருசாக இருக்கிற புடலங்காயை வந்து நான் விதைக்கி விட்டுட்டேன். எல்லோரும் வந்து ஸ்டார்டிங்கில் விதைக்கி விட்டுட்டோம்னா செடி சரியாக காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யா தெரில. நான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே விதைக்கி விட்ருவேன். அப்போ தான் வந்து அந்த செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும்போது அந்த முழுசாக வந்து அந்த காய் விளைஞ்சிருக்கும். அப்போ தான் அதில் விதை வந்து அடுத்த தடவை நம்ம செடி போட்டோம்னா நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே விட்டுருவேன். ஆனால் மழை பெஞ்சி தண்ணி நிற்கிது, நல்லா மழை பெஞ்சிருச்சு. நைட்டு காலையில் தான் வந்து செடி பார்க்கலான்ட்டு வந்தேன். பாவச்செடியில் இருக்கிற காயெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பழைய வீடியோவில் காமிச்சது கிடையாது, அதெல்லாம் நான் அறுத்துட்டேன். இது வந்து அது இல்லாமல் சின்ன சின்ன பிஞ்சாக வந்திருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே வருது. இந்த காயெல்லாம் இருக்கிறதுக்கு இன்னொரு 4-5 நாள் ஆகணும். எல்லா செடியும் நல்லா இருக்குது பசுமையாக மழை வந்தனால. மழை வந்தாவே வந்து செடிகளுக்கு வந்து ஒரு கொண்டாட்டம், நல்லா செழிப்பாக இருக்குது. என்ன தான் நம்ம தண்ணி விட்டாலும் அந்த மாதிரி வராது. இப்போ பாருங்கள், இந்த பாவக்காயெல்லாம் அறுத்து வச்சுருக்கிறேன். சுரக்காய், நீல சுரக்காய் இருக்குது, குண்டு சுரக்காய் இருக்குது, வெண்டைக்காய், இதெல்லாம் ஒரு பக்கெட் ஃபுல்லாக நம்பிடுச்சு. வெண்டைக்காய் இதெல்லாம் விதைக்கி விட்ருக்குறேன். பச்சை வெண்டைக்காய், லைட் பச்சை, டார்க் பச்சை, இது மாதிரி நமக்கு எதாவது வேணுமோ அதெல்லாம் விதைக்கி விட்டு வச்சுருக்குறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா விதைக்கு தான் விட்டு வச்சுருக்குறேன். இன்றைக்கி வந்து வேலைக்கு வந்துட்டாங்க. ஆட்டு ஷெட்டினோட வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சுற்றி வர ஒரு அடிக்கு எடுக்க சொல்லியிருக்கேன். ஒரு அடிக்கு எடுத்து விட்டு ஜல்லியெல்லாம் போட்டு கலவை போட்டு காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹாலோ பிளாக் கல்லில் ஒரு 2-3 வரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன். இந்த புறா ரெண்டும் பார்த்திங்கன்னா வெளியே பறந்து போயிடுச்சு. முந்தான நாளில் வந்து கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருந்தேன், அப்போ பறந்து போயிடுச்சு. 3 நாள் கழித்து இன்றைக்கி திரும்பி வந்திருக்கு, ஆனால் உள்ளே போகலை. நைட்டு வந்து தான் பிடிச்சி கூண்டுக்குள்ளே போடணும். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.